கொஸ்டின் எடுப்பீங்க இல்லைன்னு சொல்லலாம் அதானே காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துட்டு வருது எல்லாத்தையும் தனியார் மையம் ஆக்கியப்படணும் அதான உங்களுடைய எஜெண்டாவே ஆனால் அதுக்கு இதான் காலமா இந்த நேரத்தில் தான் செய்வீங்களா நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதிக்க வேணாவா நாடாளுமன்றம் வந்துட்டு கூட்ட முடியாது உடனே கூட்ட முடியாது இதை நான் எதிர்பார்த்தேன் இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு சில நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்கன்னு நல்லா எதிர்பார்த்தேன் அதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அவங்களும் சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் இன்றைக்கி பேப்பரில் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் the சென்டர் has used the cover of covid 19 crisis to plow through pending changes pending politically sensitive structural reform கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை நிறைவேற்ற இந்த கொரோனா 19 சிக்கல் கடயலான இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறது என்கிறார்கள் என்ன பேச்சு இது ஏன் அப்படி பயன்படுத்துறோம் இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அந்த நாட்டுக்கு நல்லதுதான் அப்படின்னா ஏன் இந்த இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்துறீங்க வெளிப்படையா பட்ஜெட்டெல்லாம் இதெல்லாம் இதை அடைப்பெல்லாம் முடிச்சிட்ட உடனே நாடாளுமன்றத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிருக்கலாமே விவாதத்துக்கு பிறகு ஏன் நாடாளுமன்றத்தில் சொன்னால் அது ஒரு எதிர்ப்பு கிளம்பிவிடும் எனவே மக்கள் அமைதியாக இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றுவோன்னு செய்கிறீங்களே நீங்கள் ஒரு நல்லாட்சியா கேடாட்சியா அந்த கேள்வியை நான் கேட்குறேன் ரிஃபார்ம் தானே நல்லது அதுக்கே இதை சொல்லிட்டு சொல்றீங்களே ஆச்சரியமா இருக்குது நினைச்சாலே யாருக்கான ஆட்சி இது எல்லா துறைகளும் தனியார் மயமாக்குவேன் அதுவும் ஒருமையில் அவங்க சொல்றாங்க தனியார் நீங்கள் ஆட்சியாளர் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க கிடையாது சொந்தக்காரங்க மக்கள் தான் அதை புரிஞ்சுங்க மோடி அரசு அதை புரிஞ்சுக்கணும் எல்லாட்டையும் நான் பிரைவேட்டைஸ் பார்க்கணும் ஒன்றே ஒன்று ஒரு நாலு ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ் இருந்தால் போதும் மற்றதெல்லாம் தூக்கி ப்ரைவேட்டில் விடுவேன் எதில் வேணாலும் ப்ரைவேட் வரலாம் எதில் வேணாலும் ப்ரைவேட்டு வரலாம் என்ன அடிப்படை அதற்கு நாங்கள் உங்களை திருப்பி கேட்குறோம் இது வரைக்கும் ப்ரைவேட்டை தொண்ணூத்தெட்டுலேருந்து நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க இல்லையா இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் இந்த ப்ரைவேட்டை அனுமதித்து இந்த நாடு கண்ட பலன் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக நீங்கள் உங்களால் நாடாளுமன்றத்திலையோ இல்லை மக்கள் மத்தியிலையோ இதே மாதிரி வைக்க முடியுமா நிர்மலா சீதாராமன் அவர்களே வையுங்களாம் பார்ப்போம் இத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சுக்கேன் இவ்வளவு தொழிலாளர்களை தூக்கி எரிஞ்சுக்கேன் இவங்களுக்கு பதிலாக எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்க இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்த நாட்டுக்கு இத்தனை கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது இவ்வளவு வருவாய் பெருகுச்சு அதை எடுத்து நாங்கள் இவ்வளோ நலத்திட்டங்களை தீட்டினோம் அப்படின்ட்டு கரெக்டாக தொண்ணூத்தெட்டுலேருந்து ஆரம்பிங்க நீங்களும் காங்கிரஸும் ஒன்று தான் சொல்கிறீங்கல்ல அவங்க ரெண்டாயிரத்தை பண்ணுறது நல்லாவே பண்ணாங்க அந்த கிரைசிஸில் அதிலேருந்து தான் நாங்கள் பாடம் எடுத்துகிட்டு பண்ணோன்னு சொல்கிறீங்கல்ல சொல்லுங்கள் என்ன நல்லது நீங்களும் மன்மோகன் சிங் இருந்துட்டு மோடி ஆட்சி வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு யோசிக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்னு ஒரு ஸ்கீம் போட்டு வச்சிருக்கிறீங்க அதனால் மக்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லை அதனால தான் நீங்கள் இதை செய்கிறீங்க நான் சொல்கிறதுனுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மக்கள்கிட்ட இருந்து தான் வாக்கு பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு இருந்ததுன்னா மக்களை பற்றி யோசிப்பீங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட் யோசிக்கிறான் அதனால் அவன் என்ன சொல்கிறான் நாலாயிரத்தி அறநூறு டாலர் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அவன் வந்துட்டு கொடுக்குறான் சம்பளமாகவும் போகட்டும் தேவையாகவும் போட்டோன்ட்டு நீங்கள் அப்படிலாம் கிடையாது ரூபா நான் கணக்கில் போடுறேன் அதான் பட்ஜெட்டில் சொன்னீங்களே ஐநூறுரூவா தேன் வளர்க்குறதுக்கு அதான் பட்ஜெட்டில் சொன்னீங்களே அதிலே எடுத்து அந்த திருப்பி சொல்கிறது எத்தனை முறை இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க எவ்வளவு பெரிய ஏமாற்று சொல்கிறாரு தேவை இன்னும் தேவை ஏற்பட்டுச்சுன்னா நீங்களும் கடன் வாங்கிக்கோங்க யார் மாநில அரசுகளை பார்த்து அதுங்க தான் ஏற்கனவே பிச்சை எடுக்குது லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு பாத்திரம் எடுத்தாந்து வீடு வீடாக பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுக்கல அந்த நாட்டினுடைய மாநில அரசுகள் உடனே என்ன சொல்லிட்டீங்க நீ எது வேணாலும் வருவாய்க்கு பண்ணிக்கிங்கன்ட்டீங்க நீங்கள் முதல்ல என்ன பண்ணீங்க வருவாய்க்காக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து அந்த கட்டண வசூல் மையங்களை முதல்ல திறந்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு காசு வேணும் ஏன்னா நீங்களும் கடன் ஆட்சி தான் எதுவும் நல்லாட்சியோ வல்லாட்சியோ திறமையான ஆட்சியோ கிடையாது எல்லாம் கடன் ஆட்சிகள் தான் பன்னெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்க போனீங்க இப்போ வந்துட்டு அந்த கடன் வந்துட்டு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்ருந்து ஏழு பெர்சன்ட் ஆகிப்போச்சு சொல்லிட்டாங்க ஸோ இன்னொரு பன்னெண்டு இருபத்தி நாலு லட்சம் கடன் இவ்வளவு தான் செஞ்சா தானே அவ்வளோ வாங்கணும் செய்யலைண்ணா அறிவிச்ச அறிவிப்பாகவே விட்டுட்டிங்கண்ணா ஒன்றும் கிடையாது யாரும் இந்த நாட்டில் கேள்வி கேட்க போகிறதில்ல அப்படி ஒன்றும் நீங்கள் பாராளுமன்றத்தையும் நடத்த போகிறதில்ல ஷோராக சொல்கிறேன் இப்படி தான் நீங்கள் போக போகிறீங்க அடுத்தபடி என்ன பண்ணீங்க மாநில அரசுகளை வந்துட்டு உங்களுடைய வருவாய்க்கு வழி பார்த்துங்கண்ணாங்க உடனே அவன் பத்திரப்பதிவு துறையினாங்க அடுத்தபடி என்ன செஞ்சாங்க பெட்ரோல் டீசலை நீங்களும் அடி பின்னிட்டீங்க நான் கேட்குறேன் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களே இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் தான் ஒரு பீப்பாய் ரூபாயில் பீப்பாய் என்ன இதுக்கு நீங்கள் எல்லாம் வச்சிட்டு இந்த ரிஃபைனரி சார்ஜஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு வந்தால் எவ்வளோ ஆகும் போடுற ஒரு ஒரு லிட்டர்லையும் நீங்களும் மாநில அரசுகளையும் எவ்வளோ அடிக்கிறீங்க சொல்லுங்களேன் இதில் இவ்வளோ தூரம் அறிவிச்ச நீங்கள் ஒன்று சொல்லலாம் இதெல்லாம் பாவந்த ரெண்டு வீலர் வச்சிட்ருக்குறாங்க ஃபோர் வீலர் வச்சுருக்காங்க அன்றாடம் தான் அவங்களும் பாஞ்சாயிரம் சம்பாரிச்சா அவங்க மட்டும்தான் பெரிய ஆட்களா எல்லாம் ஓடி 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 பெட்ரோலை போட்டுக்கிட்டு டீசலை போட்டுக்கிட்டு ஓடினாங்களே அவங்களுடைய வருவாயில் இருந்துட்டு நீங்கள் இவ்வளவு எடுக்கிறீங்களே எடுக்கிற இவ்வளவு இருந்துட்டு நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோம் ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சுதா நீங்கள் எத்தனை லட்சம் கோடி பெட்ரோல் டீசலில் உற்பத்தி வரியாய் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்று வரைக்கும் உற்பத்தி வரியை உயர்த்தி உயர்த்தி அடித்த லட்சக்கணக்கான கோடிகளில் ஏன் இந்த ஜனங்களுக்கு காசு தரத்துக்கு கொண்டு வர கொடுக்குறது உங்களுக்கு மனசில்லை ஏன் கொண்டு வர மாட்டேன்ட்டிங்க சொல்லுங்கள் அப்புறம் ஒன்று இவங்க என்ன பண்ணானுங்க இவங்க கடையை திறந்துட்டானுங்க சரக்கு கடையை திறந்து இது வரைக்கும் இந்த ஒன்றரை மாதமும் கடைபிடித்த எல்லா விதமான தனித்தினில் அகன்ற தள்ளினில் வீட்டில் நில் வெளியே வராதே என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் எல்லாரும் ஜே ஜெய ஜே ஜேன்னு கூடி அந்த இடத்துல போயிட்டு போலீஸ்காரங்களை நிற்க வச்சிங்க அவமானப்படுத்தினீங்க அவங்கள எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த மருத்துவர்கள் இந்த இந்த மருத்துவத்துக்காக எப்படி போராடினாங்க மருந்தில்லா ஒரு சூழலில் போராடிய மருத்துவர்கள் இவங்களையெல்லாம் நீங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினீங்க பாருங்களேன் கண்டுக்காத அப்போ நீங்கள் நலம் நாடி ஆட்சி புரிகிற ஒரு அரசு தானா மாநில அரசுகள் கடன் வாங்கிக்கலாம் அவங்களுடைய ஒட்டுமொத்த கடனை வந்துட்டு இப்போது இருக்கிற சீரிங் வந்துட்டு அவங்களுடைய மாநில ஒட்டுமொத்த உற்பத்தியில் மூன்று விழுக்காடு வரைக்கும் வாங்கலாம் அது அஞ்சு விழுக்காடு வரைக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது அவர் பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் அதுலேயும் அவர் சொல்றாரு நீங்கள் இந்த வணிக மேலாண்மையை வலிக வணிக மேலாண்மைக்கு ஒரு உந்துதலை அளிக்கக்கூடிய வகையில் மாநில அரசுகளினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்தக்கூடிய அளவில் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வில்லேஜ் எக்கானமியை மேம்படுத்தக்கூடிய அளவில்னு சொல்லிட்டு ரீஃபார்ம் ட்ராஜெக்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் வில் ஆல்சோ கெட் அன் இம்ப் இம்பல்ஸ் அதாவது மாநில அரசுகளும் சேர்ந்து இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அதே ட்ராஜெக்டரி அதே பாதையில் பயணிக்க வேணுன்றார் எதில் கவனமாக இருக்கிறாங்க பாருங்களேன் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுல தான் கவனமாக இருக்கிறாங்க மாநில அரசுகள் வந்துட்டு என்னத்த கடன் வாங்கும் ஏற்கனவே கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ஏகப்பட்ட கடனில் ஒட்டு மொத்த பட்ஜெட்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வட்டி கட்டுறதுக்கு போயிடுதா டெட் சர்வீசிங் இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இந்திய ஒன்றிய அரசு இருபத்தாறு பர்சன்ட்டு கட்டுது தான் வாங்கின கடன்களுக்கான வட்டினும் ஒட்டுமொத்த இதில் முப்பது லட்சம் கோடினா ஏழரை லட்சம் வந்துட்டு வட்டி போயிடுது இவங்க வந்துட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பண்ணுறாங்க தமிழக அரசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட்டு என்ன மிஞ்சம் அப்புறம் சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் எல்லா சின்ன சின்ன திட்டங்கள்லாம் சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு அது அரசியல் கட்சிகள் வளர்க்குறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தேர்தல் நேரத்தில் பார்த்துக்குருவோம் அப்போ என்ன தான் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்கள் இதன் மூலம் என்ன தான் சாதித்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சிக்கார சொல்கிறேன் உள்ளபடியே அவங்க செலவு பண்ணது வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இல்லை ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் தான் அதாவது மொத்தமே இவங்க செலவு பண்ணது மூணு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தான் அவங்களே கொஞ்சம் கூட்டி தான் கணக்கு போடுவாங்க சொல்லிவிட்டு ஆனந்த் சர்மா சொல்லியிருக்காரு சவால் விடுறேன் இது தப்புன்னு நிரூபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லை இந்த நேரத்தை அவங்க பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள் எல்லா துறைகளிலும் தனியாக இருக்குது தான் கார்பொரட்டைசேஷன் நாட்டு ப்ரைவேட்டைசேஷன் கார்பொரட்டைசேஷன் என்று சொல்லுகின்றார் நிர்மலா சீதாராமன் எல்லாமே கார்பரேட்டைசேஷனில் தான் வந்துட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னம்னா அப்போ கடந்த இந்த இருபது ஆண்டுகளில் இருபத்திரெண்டு ஆண்டுகளில் இந்த முதலீடு வழக்கல் மூலம் நீங்கள் தனியார்களையும் கார்ப்பரேட்டுகளையும் வளர்த்திங்களே அதனால் இந்த நாட்டு மக்களில் எவ்வளோ பேர் வேலைக்கு வாய்ப்பு கிடைச்சிது எவ்வளோ தூரம் அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக உயர்ந்தது எல்லாம் நீங்கள் சொல்லுங்களேன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் அதிகம் சொல்லணும் இல்லை ஏன் அதை சொல்லாத மறைக்கிறீங்க இதுதான் மக்களை ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி ரீஃபார்ம் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் தனியார் மையம்மாக்கள் நாளைக்கு தண்ணீர்லேருந்துட்டு துறையும்ன்றார் இன்றைக்கி நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் அதனால தான் நான் அதிகமான அழுத்தம் கொடுக்குறேன் எல்லா துறையும் ஒரு சும்மா ஒரு நாள் இருந்ததுன்னா போதும் அரசாங்கத்துக்கு எது போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸு ஒருவேளை ஆர்பிஐ மட்டுமே இருந்தால் போதும்னு கூட சொல்கிறாங்க ஒன்னே ஒன்று இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஆர்பிஐ தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸை கூட தூக்கி வித்துருவாங்க எல்லாத்தையும் தூக்கி தனியார் கிட்டே தனியார்கிட்ட தனியார்கிட்டன்னு வித்து விற்கணும் விற்கணும் விற்கணுன்றாங்களே இதைத்தான் இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய அரசு எப்படி வேலை வாய்ப்புக்கு பொறுப்பேற்க முடியும் வேலைவாய்ப்பு எல்லாமே தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா தனியார் தேவைக்கு தான் எடுப்பான் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிர்பந்தம் அவங்களுக்கு கிடையாது அப்புறம் இவங்க சொல்கிறாங்க எல்லாருமே த அரசு நிறுவனங்களே சரி ப்ராஃபிட் மோட்டிவோடு செயல்படுங்கன்றாங்க லாப நோக்கோடு செயல்படுங்கன்றாங்க அது யாருக்கு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நம்முடைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியில் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இல்லையா மின்சாரத்தை மின்சாரத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை இலவச மின்சாரம் போன்றவற்றை யாருக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் நிறுத்துங்க அப்படின்றாங்க கொஞ்ச நாளைக்கு கூட பாஜகாரங்க சொன்னாங்க அப்படிலாம் நாங்கள் நிறுத்த சொல்லலைன்ட்டு இப்போ பிரத இப்போ பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு இடத்திலும் இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு மக்களினுடைய நலன் சார்ந்து எதையும் செய்யவில்லை என்பதை இந்த கொரோனாவினால் உருவான ஒரு கடினமான சூழல் அப்படியே வெளிப்படுத்தி விட்டது எக்ஸ்போஸ்ட் நான் நிறைய படிப்பேன் நான் நிறைய நான் ஒவ்வொரு இதுதான் அஞ்சு ஆறாவது நாள் உட்காந்து பேசுகிறேன் இல்லாட்டி அன்னைக்கே பேசியிருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் இவங்க ஏமாற்றுவாங்கன்ட்டு இந்த வார்த்தையை நான் சொல்கின்றேன் என் மக்களை இவர்கள் ஏமாற்றுவார்கள் பதில் சொல்லட்டோ நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய நோக்கம் எதுவும் மக்களுக்கு இல்லை இருந்திருந்ததுன்னா கதறி இருக்கணும்ல ஒரு ஒருத்தனை அப்படியே போயிட்டு சாகரான் இல்லை நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் விபத்தில் இந்த கால்நடைய ஊருக்கு திரும்புறதுக்காக ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஃப்ளைட்டு கூட போக மாட்டாண்டா ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அப்படின்னம்னா டெல்லி டு இங்கே இருந்துட்டு கிட்டத்தட்ட மும்பை அகமதாபாத் போன்ற இடங்களுக்கான தூரம் இவ்வளவு பெரிய தூரத்தை நடந்து கிடக்கிறாங்களே தண்டவாளங்கள்ல போகிறாங்களே ஒரு புள்ள இடுப்பில் இன்னொரு புள்ள தோல்லை ஒரு பெண் நடந்து போகிறாள் அந்த காட்சி வருகிறது செத்துக்கிட்டு இருக்கிற தன்னுடைய மகனை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு பீஹாரி டெல்லியில் உட்காந்து கதறான் நீ போனால் மட்டும் உயிர் பழைச்சிடானா அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க இதை பற்றி கவலையே படாமல் கையத்தட்டு விளக்கு ஏற்று எவ்வளவு பெரிய ஏமாற்று என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் மக்களே இதையெல்லாம் கூட செய்வதற்கு இந்த நாட்டில் மனித கூட்டங்கள் இருக்கின்றன அதுதான் பெரிய அவலம் பெரிய மனித கூட்டங்கள் இருக்கின்றன அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஜனநாயகம் என்பது இந்த நாட்டு மக்களுக்காக இந்த ஜனநாயக உரிமை பெறுவதற்காகத்தான் இந்த நாடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது அந்த மாபெரும் தியாகங்கள் எல்லாம் செய்த அந்த தலைவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரே உரிமை வாக்களித்து அவர்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் உங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கவும் இல்லை தேர்ந்தெடுத்திருப்பதற்கான சாத்தியக்கூறு அந்த இவிஎம் மிஷினிலும் இல்லை இந்த இடத்தில்தான் இவர்கள் இந்த நாட்டையே தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் நிறுவனமயமாக்கல் விட்டு கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நீங்கள் அரசியலை பற்றி யோசிக்கவில்லை என்றால் உங்களுக்காக யோசிப்பதற்கான ஒரு அரசியல் உங்களுக்காக